Hello friends, welcome back to my channel. Ellarum eppadi irukkeenga? Inga naangellarum rombave super ah irukkom. Neengala happy ah irukkeengala? Inga Christmas ku Canada la ella idamum pathingana ore lightning, light decoration appadi dhaan rombave adha paakkuradhukke oru alaga irukkum. Andha snow la andha light oda reflection adala paakkuradhukku rombave colorful ah alaga irukku. Idha ungalku na share pannanum nu aasapatta adanal கொஞ்சம் வீடியோஸ் எங்களோட கம்யூனிட்டியில் எல்லாரும் எப்படி ஹவுஸை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வீடியோவும் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ரூட் கேக் பண்ணியிருக்கேன். கிறிஸ்மஸ்க்கு கட்டாயம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ரெசிபியும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் ரேசன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 ட்ரை ஆப்ரிகாட் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பம்ப்கின் சீட், ஒரு 6 ப்ரூன்ஸ், வேறு 5 டேட்ஸ், ஒரு கை நிறைய முந்திரி கேஷ்யூ நட் எடுத்துக்கோங்க. வேறு அதுக்கப்புறம் ஒரு 5 டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5 ப்ரூன்ஸ் எடுத்தேன் இல்லையா, அதையும் பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த கேக்குக்கு நான் அல்கஹால் ஊற்றி பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அல்கஹாலில் போட்டு ஒரு மாதமாக மேரினேட் பண்ணி வச்சுருவாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1/2 கப் தண்ணியை நல்லா சூடாக்கிக்கிட்டு அதில் நம்ம 1 கப் நிறைய ரேசன்ஸ் எடுத்துருந்தோம்ல அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஓரளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. அந்த எதுக்குன்னா அந்த பழம்லாம் நல்லா சாஃப்ட் ஆகணும். எல்லாம் நம்ம எடுத்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உள்ளே போட்டுருங்க. வரும் ஃப்ரூட்ஸை மட்டும் போடுங்க, நட்ஸ் எல்லாம் போடாதுங்க. ஏன்னா நட்ஸ் நம்ம வந்து அந்த பைட் பண்ண நேரம் கடித்து சாப்பிட நேரம் நல்லாயிருக்கும். அதனால் வரும் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை மட்டும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஓரளவுக்கு லைட்டாக குக் ஆன போதும். அதுக்கப்புறம் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த பழம் ட்ரை பழம் வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான் அது. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு 2 ஆரஞ்சு பழம் ஜூஸ் எடுத்திருக்கேன். அது ஆறுனதுக்கப்புறம் இதையும் ஊற்றி மிக்ஸ் இந்த 2 பழத்தோட ஆரஞ்சையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அப்படி அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதை அப்சர்வ் நம்ம ஆரஞ்சு ஜூஸை நல்லா அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் நான் அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா நட்ஸ், அதை அப்படியே போட்டுற வேண்டியதான். நம்ம நட்ஸ் வந்து குக் ஆகணும்னு தேவையில்லை. இதில் அல்கஹால்லாம் போடாததுனால இது நம்ம கிட்ஸ்க்கும் கொடுத்துக்கிடலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சால்ட் எடுத்துக்கோங்க. 1/4 கப் சுகர் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வேறு 1 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1/2 கப் வந்து சுகர் தான் எடுத்து வச்சுக்கோங்க. 100 கிராம்ஸ் பட்டர், 2 முட்டை, வேறு 1/2 கப் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளோர், 1/2 டீஸ்பூன் நட்மக் பவுடர், வேறு 1/2 டீஸ்பூன் வந்து சினமன் பவுடர் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ரெண்டையும் மிக்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ 1/2 கப் சுகர் தனியாக எடுத்து வச்சுருந்தேன்ல அதை கேரமலைஸ் பண்ணணும். அதனால் பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. அப்படி பாத்திரத்தை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 1/2 கப் சீனியை வந்து போட்டுருங்க. இதில் நீங்கள் வந்து ஒயிட் சுகர் போடணுனாலும் போட்டுக்கிடலாம். என்கிட்ட ப்ரௌன் சுகர் தான் இருந்துச்சு, அதனால் நான் ப்ரௌன் சுகரை யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ஒயிட் சுகர் போட்டாலுமே சேம் இதே கலர் தான் வரும். அதனால் நீங்கள் சீனி போட்டதுமே கிண்டிலாம் கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா எல்லாமே மெல்ட் ஆகிட்டான்னு பார்க்குறதுக்காக நம்ம வந்து ஜஸ்ட் மிக்ஸ்அப் பண்ணி விடுங்க. சூப்பராக தண்ணி ஊற்றாமே அழகாக வரும், கலர் மாதிரி நல்லா சேஞ்ச் ஆகி வரும். நம்மளுக்கு இந்த கேக்குக்கு இப்படி ப்ரௌன் கலரில் இருக்குதில்ல அது வந்து இப்படி நம்ம கேரமலைஸ் பண்ணுறதுனால தான் அந்த கலர் நம்மளுக்கு வருது. கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆனதும் நீங்கள் வந்து அடுப்போட ஃப்ளேமை லோ ஆக்கிக்கோங்க. இப்போ என்னோடய சுகர் பார்த்திங்கன்னா நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஸ்டவ்வில் இருந்து கொஞ்சம் நவுட்டி வச்சுட்டு ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிடுங்க அதில். ஏன்னா நீங்கள் அடுப்புலேயே வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா அது வந்து நம்ம மேலே ஸ்ப்ளாஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் நவுட்டி வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சரி, நம்ம ஃப்ரூட் கேக்குக்கு இந்த சுகர் கேரமலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் நம்மளோட கேக்கை நல்லாவே அழகாக ரிச்சாக காட்டும். 100 கிராம்ஸ் அன்சால்ட்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஒரு ஹேண்ட் விஸ்கர் எடுத்து கொஞ்சம் பீட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் பீட் பண்ணணும்னு வேண்டாம். அதுக்கப்புறம் 1/2 கப் வந்து சுகர் எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு ப்ரௌன் சுகரே போடுறேன். இது ப்ரௌன் சுகர்னால் நம்ம கேக்குக்கு போடக்கூடிய அந்த ப்ரௌன் சுகர் கிடையாது, நம்ம நார்மலாக யூஸ் பண்ண ரெகுலர் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌன் சுகர். அதில் ஒரு 1/2 கப் போட்டுக்கோங்க.
போட்டுட்டு நல்லா mix பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ரூம் டெம்பரேச்சரில் 2 எக் போடுறேன். அதையும் போட்டுட்டு ஓரளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் இதுக்கு பீட் பண்ணணும்னு தேவையில்லை. ரொம்ப ஈஸியான கேக். எல்லாருமே இது நார்மலாக பண்ணலாம். அதே மாதிரி பயங்கர ஒரு ஹெல்த்தியான கேக். அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஏதாவது மாவு திட்டாக இருக்கும்ல, அதனால ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இது கூடலையே நான் வந்து சினமன் பவுடர், வேறு வந்து நட்மெக், அதெல்லாம் இஞ்சி பவுடர் அதையும் அது கூடல போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா ரிச்சான ஒரு வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், சால்ட் எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கூடலேயே போட்டுக்கோங்க. நான் ஆக்சுவலாக 1.5 கப் ஃப்ளோர் எடுத்தேன்ல, இதில் நான் 1 கப் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப் வந்து நான் அந்த மாவு கூடல, சாரி அந்த ஃப்ரூட்ஸ்லாம் நான் வந்து குக் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது கூடல போட்டு மிக்ஸ் பண்ணிடுவேன். மிக்ஸ் பண்ணால் தான் எல்லாம் அந்த ஃப்ரூட்டும் மாவோட கலந்து மிக்ஸ் ஆகும். அதனால தான் நான் இது கூடல கொஞ்சம் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்படி மிக்ஸ் பண்ண நேரமே ஒரு நல்ல ஒரு ஒரு ரிச்சான வாசனையாக இருக்கும். ஆக்சுவலாக வெண்ணிலா எசன்ஸும் அது கூடலையும் ஊற்றிடுங்க. ஒரு டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒரு மிக்ஸப் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் மிக்ஸப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கூடல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு ரொம்பலாம் நம்ம ஹேண்ட் பீட்டர்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சும்மா நம்ம இந்த ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுன்னா போதும். இந்த கேக் ரொம்ப ஈஸி, எல்லோரும் பிகினர்ஸ் கூட பண்ணலாம். அதே மாதிரி இது ஒரு ஹெல்த்தியான கேக் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம இப்போது நம்ம அதே மாவு கூடல நம்ம சுகர் கேரமல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களோட சுகர் கேரமல் நல்லா ஆறி இருக்கணும். ஆறுனதுக்கப்புறம் ஊற்றுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு 4-5 ஃபோல்டு பண்ணால் போதும். அதுக்காக ரொம்ப மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு வேண்டாம். அந்த மிக்ஸ் பண்ணி கொடுக்க நேரமே சூப்பரான அந்த ஃப்ரூட்ஸோட மிக்ஸ், வேறு அந்த நட்மெக், ஸ்பைசஸ் அதெல்லாம் மிக்ஸ் ஆகிற டைமில் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல ஒரு வாசனை கொடுக்கும்ல, அப்படி சூப்பரான வாசனை வருது. இப்போ நம்மளோட கேக் பேட்டரை ட்ரேயில் ஊற்றிடலாம். நான் வந்து 2 ட்ரே எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட கேக்கோட இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்பவும் லிக்விடாக வேண்டாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் கேக் ட்ரேயில் பார்த்திங்கன்னா அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ஊற்றி வச்சுட்டேன். நீங்கள் ஒரே ட்ரேயில் கூட ஊற்றினா ஊற்றலாம். பட் என்னோடய விஷாலுக்கு வந்து அந்த ஹார்ட் ஷேப் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ நம்மளோட அவனை வந்து ஃபஸ்ட்டே ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 320 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டே ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோரே ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட கேக் ட்ரேயை நம்ம உள்ளே வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் லேட்டர் நம்ம பார்க்கலாம். அப்படி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம சென்டரில் ஒரு டூத் பிக்கை வச்சு குத்தி பார்த்துக்கோங்க. சேம் நம்மளோட கேக் ரொம்ப சூப்பராக நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹார்ட் ஷேப் கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. இனி நான் இதை இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். சூப்பரான ப்ளம் கேக், ஃப்ரூட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம எந்த ஆல்கஹாலும் போடலை. நீங்கள் கிட்ஸுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். வீட்டில் ரொம்பவே ஈஸியாக நம்ம ஹெல்த்தியாக பண்ணியாச்சு. கட்டாயம் இந்த கேக் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேக்கெலாம் பண்ணியாச்சு. இனி நம்ம அப்படியே நீங்களும் என் கூட வாங்க, நம்ம அப்படியே ட்ரை பண்ணி நம்மளோட கம்யூனிட்டியில் உள்ள எல்லார் வீட்லேயும் எப்படிலாம் லைட்னிங்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிரைவிங்லேயே அப்படியே மெது மெதுவாக போய் எல்லா வீட்லேயும் எப்படிலாம் லைட்னிங் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் கொஞ்சம் வீடியோஸ் காமிக்கிறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? Bushels of fun. Now the jingle hop has begun. Jingle bell, jingle bell, jingle bell rock. Jingle bells chime and jingle.
jingle bell time. Dancing and prancing in Jingle Bell Square in the frosty air. Gliding in the one horse sleigh. Giddy up, jingle horse, pick up your feet. Jingle around the clock. Mix and a mingle in the jingling feet. That's the jingle bell rock. Gliding in the one horse sleigh. Giddy up, jingle horse, pick up your feet.